பொதுவான இரட்சிப்பு. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போஸ்தலர் யூதா இந்த நிருபத்தை எழுதுவதற்கான காரணத்தை சொல்லுகிறார். விசுவாசிகளிடத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் தன்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றும் விசுவாசத்தின் நிமித்தமாய் விசுவாசிகள் தைரியமாய் போராட வேண்டும். சுவிசேஷத்தின் இரட்சிப்பு பொதுவான இரட்சிப்பு. எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் இரட்சிக்கப்படுகிறார்கள். இரட்சிப்பின் கிருபையானது யாருக்கும் மறுக்கப்படுவதில்லை. இரட்சிப்பின் அழைப்பு மனுக்குலத்தில் உள்ள எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் எல்லோருக்கும் வாக்கு பண்ணப்படுகிறது. நமக்கு விருப்பம் இருந்தால் இரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு விருப்பம் இல்லை என்றால் இரட்சிப்பின் கிருபையில் இருந்து விலகி இருக்கலாம். ஒருவர் இரட்சிக்கப்படவில்லை என்றால் அதற்கு சுவிசேஷம் காரணமல்ல, இரட்சிக்கப்படாததற்கு அந்த நபர்தான் காரணம். தன்னுடைய இருதயத்திற்குள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரவேசிக்காதபடிக்கு இவர் தன்னுடைய இருதயத்தின் கதவை அடைத்துக் கொண்டார். ஆகையினால்தான் இவர் இரட்சிக்கப்படவில்லை. இவர் சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இவரும் இரட்சிக்கப்படுவதற்கு தடை எதுவும் இல்லை. இரட்சிப்பு எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. நாம் விசுவாசத்தில் பலவீனராக இருந்தாலும் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பு நமக்கு உண்டு. கர்த்தரை பற்றும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமே நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும், தட்டி எழுப்பிவிட வேண்டும். விசுவாசத்தில் சோர்ந்து போனால் வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகர்களும் நமக்கு பொதுவான இரட்சிப்பை குறித்து எழுதுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பொதுவான இரட்சிப்பு உண்டு. நாம் பொதுவான இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பொதுவான இரட்சிப்பை தான் அப்போஸ்தலர் யூதா இங்கு குறிப்பிடுகிறார். பொதுவான இரட்சிப்பை குறித்து விசுவாசிகளுக்கு எழுதி உணர்த்துவது யூதாவுக்கு அவசியமாய் தெரிகிறது. பரிசுத்தமான காரியங்களை பேசுகிறவர்கள் பயபக்தியோடும் கருத்தோடும் பேச வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் உண்மையாயும் ஊக்கத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பொதுவான இரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் அசட்டையாய் இருந்துவிடக்கூடாது. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு யூதா ஓர் ஆலோசனை சொல்லுகிறார். நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்பதுதான் யூதா சொல்லுகிற ஆலோசனை. இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எழுதி உணர்த்த வேண்டும் என்பதை யூதா அவசியம் என்று கண்டிருக்கிறார். இரட்சிப்பு பொதுவானது என்று அழைக்கப்படுகிறது. யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இரட்சிப்பு ஒன்றுபோல் உள்ளது. முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இரட்சிப்பு பொதுவானது. கள்ள போதகர்கள் சுவிசேஷ சத்தியத்தை அளிக்க முற்படுகிறார்கள். ஆகையினால் கள்ள போதகர்களின் பொய்யான உபதேசங்களுக்கு எதிராக போராட வேண்டும்.